ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே சீரீஸ் நம்ம பார்த்திங்கன்னா மை ஸ்டெப்மாம் டாட்டர் இஸ் மை எக்ஸ்ன்ற அனிமே சீரீஸோட 7th எபிசோடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த எபிசோடில் நம்ம இக்கா சீரா மீனாம்சம் நியூம்சம் மூணு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க. அதனால் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். எனக்கு அந்தளவுக்கு ரொமான்ஸ் வராது, ஆனால் வந்து இதில் கொஞ்சம் ரொமான்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நான் அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேனா தெரியல. என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து உங்களுக்காக புரியும் வகையில் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் யாரும் கழிவு ஊத்தாதீங்க. சரிங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம், வீடியோக்குள்ள போயிடலாம். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மனசில் அவங்க பாஸ்ட்டை ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க. அதில் அவங்க ஹைஸ்கூல் படிக்கும் போது, அதாவது இந்த சம்மர் டைமில் லீவ் விட்டுருப்பாங்க. அப்போ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சம்மர் லீவ் விட்ட டைமில் நாங்கள் ஸ்கூலில் இருக்க லைப்ரரிக்கு தினமும் போயிட்டு புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வருவோம். எனக்கு அவரை பிடிச்சிருந்ததுனால அவர்கிட்ட எப்படியாச்சும் என்னோட லவ்வை சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஒரு லெட்டரில் என்னோட லவ்வை எழுத்துக்களாக எழுதி அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுக்கின்னு ஒவ்வொரு நாளும் வந்தேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு இந்த சம்மர் லீவ் முடியறதுக்குள்ள அவர்கிட்ட எப்படியாச்சும் கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா இந்த வாய்ப்பு எல்லாமே வீணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் யோசிச்சேன். அதோட அன்னைக்கு சேந்திரமே நான் வந்து அவர்கிட்ட என்னோட லெட்டரை கொடுத்தேன். ஆனா அவர் அதை படிச்சு பார்த்துட்டு எனக்கு எங்க அவரு என்னை ரிஜெக்ட் பண்ணுவாரோன்னு நினைச்சேன். ஆனா அவர் சொன்ன பதிலே வேற, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோட ப்ரப்போஸ் லெட்டரை பார்த்துட்டு அவரு பதில் சொல்லிட்டாரு. இந்த லெட்டரில் பார்க்கும் போதே தெரியுது நீ எவ்வளவு என்னை விரும்பியிருக்கிறேன்னு. அதனால நானும் உன்னை விரும்புறேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. இப்போ ஸ்கூல்ல சாயங்கால டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஈகாஷிரா பார்த்தீங்கன்னா அவங்களோட லாக்கர்ல திறந்து பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லெட்டர் இருக்குது. அதை அவங்க ஓபன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரோ ஸ்கூல் முடிஞ்ச உடனே இந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு நீ வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன இது, நம்மளுக்கு தனியாக கூப்பிட்டு அடிக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா பயந்து நிவாசிக்கிறாங்க. அப்புறமா நம்ம ஈகா சீராவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அதாவது அந்த பேப்பரில் போட்டிருந்த அந்த இடத்துக்கு தான் இவங்க பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மீனாமிசானும் யூம்சானும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. இவங்களுக்காக வெயிட் பண்ணி இவங்க தான் இவங்கள வர வச்சுருக்காங்க. யூம்சான் சொல்கிறாங்க, சாரி ஈகா சீரா, மீனாமிசான் இப்படி தான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நான் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம யூம்சானும் மீனாமிசானும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈகா சீரா கிட்ட கேட்குறாங்க, உனக்கு நம்ம மீசுட்டோவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது நீ அவனை விரும்புறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஈகா சீராவும் பார்த்தீங்கன்னா என்னது விரும்புறியா, ஆமாம் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஷாக்லேயே, என்னது நீ அவளை விரும்புறியா, ஏய் நான் கேட்குறது அந்த மாதிரி இல்லை, நீ ஏன் இப்படி அசால்ட்டாக சொல்கிற தெரியலையே, நான் சொல்கிறது என்னன்னா நீ அவனை லவ் பண்ணுறியான்னு தான் கேட்டோம். என்னது லவ்வா, லவ்வா, என்னது லவ் பண்ணுறியான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈகா சீராவும் கேட்குறாங்க. அதுக்கு மீனாமிசானும் பார்த்தீங்கன்னா ஆமாம் நீ அவனை லவ் பண்ணுறியான்னு தான் நான் கேட்டேன், ஏன்னா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சு, அதனால தான் நான் கேட்குறேன் நீ அவனை லவ் பண்ணுறியான்னு அப்படின்னு நம்ம மீனாமிசானும் கேட்க. அதுக்கு ஈகா சீராவும் பார்த்தீங்கன்னா அப்படியா, நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகின்னு இருக்கோம், ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் லவ் எல்லாம் அப்படின்னு அவன் சொல்ல மீனாமிசானும் பார்த்தீங்கன்னா சரி இரு யூம்சான் அந்த வீடியோ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ வீடியோ எடுத்து காட்டுறாங்க. நம்ம ஈகா சீராவும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம ஹீரோ குழந்தை மாதிரி தூங்குறதுனால அவங்களும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வெக்கப்படுறாங்க. அதோட நம்ம மீனாமிசானும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈகா சீராவோட காதுகிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்ல சொல்ல அவங்களோட முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செவக்குது. அப்போ நம்ம மீனாமிசானும் பார்த்தீங்கன்னா இதை சடனாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க, பார்த்தியா பார்த்தியா, அதை சொன்னதும் உனக்கு பார்த்தியா முகமே செவக்குது, அப்போ நீ அவனை விரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா தயங்குனேன், இல்லை இல்லை நான் அவனை விரும்பலை, சாரி நான் அவனை விரும்புகிறேன் ஆனால் லவ்வெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல, இல்லை இல்லை நீ அவனை விரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள ப்ரைன் வாஷ் பண்ணிவிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம மீனாமிசான் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்குறாங்க. சரி நீ கவலைப்படாது ஈகாஷிரா, நானும் யூம்சானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாமிசான்னு சொல்ல, பக்கத்துலேருந்து நம்ம யூம்சான் பார்த்தீங்கன்னா இரு இரு நான் எப்போ சொன்னேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா மீனாமிசான் கிட்ட சொல்கிறாங்க. மீனாமிசானும் இல்லை இல்லை நீங்கள் பிரச்சனையே வராது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம ரெண்டு பேரும் அவங்கள பார்த்து செஞ்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஈகாஷிராவும் பார்த்தீங்கன்னா எனக்கு மீசு டோக்கோனை பிடிக்கும் தான், பிடிக்காதெல்லாம் இல்லை, அவன் ரொம்ப என்கிட்ட கொஞ்சம் அக்கறையாக நடந்துப்பான், யாருமே என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க, ஆனால் வந்து நான் சொல்கிற எல்லாத்தையும் செய்வான், அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துப்பான்
பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் அதாவது ஈவம் சானும் பார்த்தீங்கன்னா இதை கேட்டுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனில் நடந்த அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஈவம் சானும் பார்த்தீங்கன்னா திடீர்னு எழுந்துச்சு, சரி நீ கவலைப்படாத, நீ அவனை விரும்புகிறதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனை நான் விரும்புகிறேன் தான், ஆனால் ஒரு நண்பனாக தான் விரும்புகிறேன், கவலைப்படாத, அவன் நீ சொன்னாலும் அவன் ஓகே தான் சொல்லுவான், ஏன்னா வந்து அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, சரி எல்லாருமே நாளைக்கு நம்ம இக்காசிராவோட லவ்வை சக்ஸஸ் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஈவம் சானும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க, ஆமாம் நான் ஏன் இதுக்கு இருக்கேன் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நீ நடக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிற, இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி நடந்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க, சும்மா அது என்ன பாசமாக கூட கிட்ட வந்து பேசக்கூடாதுன்றிய, இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது, பாசம் கேசெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் அதில் மாட்டி தான் சிக்கி தவிச்ச ஒரு காலகட்டத்தில், அதெல்லாம் இப்போ வெளியே வந்துட்டேன் அதுலேருந்து, அதனால் யாரையும் என் கிட்ட சேர்க்கறதே இல்லை, ஒரு லிமிட் தான் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுக்கு அவங்களும் அப்படியா அந்த லிமிட்டை நானே மீறறேன் பாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு இக்காசிராவும் கேக்குறாங்க. ஹீரோவும் அப்படியா நீ அந்த மாதிரி சொல்றியான்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா அவங்களோட தலைய பாத்தீங்கன்னா அப்படியே களைச்சு விடுறான். அது மட்டும் இல்லாம நம்ம இக்காசிரா பாத்தீங்கன்னா டே ஏன்டா இந்த மாதிரி பண்ற, நீ இப்படி இருந்தா தான் நல்லா இருப்பேன், அதனால தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா தலைய களைச்சு விடுறான். இவங்க ரெண்டு பேரும் அதாவது நம்ம மீனா மிஸ்ஸானோ யூமிஸானோ அவங்க அந்த இடத்துல இருந்து வீடு எடுத்துட்டு இருக்காங்களே, அவங்க பாத்தீங்கன்னா ஆமா என்னதான்டா அங்க நடந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா யோசிச்சுன்னு பேசினு இருக்காங்க. அப்புறமா நம்ம இக்காசிராவும் பாத்தீங்கன்னா டேய் தலை கழிச்சு விட்டால இந்த ஒழுங்கு மரியாதை எனக்கு வாரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவனும் தலை வாரி விடுறான். ஆனா இதை நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாத்துட்டு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறாமையா தான் இருக்குது. அன்னைக்கு நைட்டே நம்ம இக்காசிராவும் மீனா மிஸ்ஸானும் யூம் சானும் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஹோட்டல்ல தான் உட்காந்து பேசினு இருக்காங்க. இன்னைக்கான பிளான் ரொம்ப சொதப்பிடுச்சு, ஆனா வந்து நாளைக்கு எப்படியாச்சு நீ அவனை தனியா கூப்பிட்டு உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்றாங்க. இக்காசிராவும் இதை கேட்டுட்டு சரி சரி நாளைக்கு எப்படியாச்சு நான் அவன்கிட்ட என் மனசுல இருக்கிறத அப்படி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாத்தீங்கன்னா சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அதோட வீட்டில் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் போன் பேசினாங்க. அந்த லைன்ல நம்ம மீனா மிஸ்ஸானு பாத்தீங்கன்னா சொல்றாங்க, நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் இக்காசிராக்கு ஹெல்ப் பண்ண போறோம், அதனால நீ நாளைக்கு என் கூட அவங்க பேசுற அந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒளிஞ்சிருந்து அவங்க என்னதான் பேசுறாங்க சொல்லிட்டு நம்ம கேக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா மிஸ்ஸானும் கேக்குறாங்க. மீனா மிஸ்ஸானும் அவருக்கு ஒரு காதலி கிடைச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ரியாக்ஷனை பார்த்தே ஆகணும், அதனால அவரோட பக்கத்துல போயிட்டு நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, அதனால நம்ம ஒளிஞ்சிருந்து பாக்கலாம் அவரை அப்படின்னு சொல்லிட்டு மீனா மிஸ்ஸானும் கேட்கும் போதே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதை கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. மீனா மிஸ்ஸானும் யூம் சானும் பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்ல இருந்துக்குன்னு நம்ம இக்காசிராக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டு நோட்டுனு இருக்காங்க. அப்புறமா நம்ம இக்காசிரா கேட்குறாங்க, ஏய் கரெக்டாக ஒர்க் ஆகுமா இது, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருக்கீங்க, ஏ எல்லாம் ஒர்க் ஆகும் நீ வேற ஏறு, இந்த மாதிரி அழகாக இருந்தீங்கனா தானே அவன் வலையில் விழுவா நீ சொன்னவனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லும் போதே. அப்புறமா நம்ம இக்காசிராவும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே உட்காந்துக்கினே மறைஞ்சிக்கினு இதை கேட்கறதுக்காக ரெடியாக இருக்காங்க. நம்ம இக்காசிராவும் பார்த்தீங்கன்னா நின்று இருக்கும் போதே கரெக்டாக நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு எதுக்கு என்ன இங்கே வர சொன்னேன் இக்காசிரா அப்படின்னு கேட்க, அதுக்கு இக்காசிராவும் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்ல கேட்கும் போது இக்காசிராவும் அது நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது, அது நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயங்கும் போதே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இக்காசிரா எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லு, நீ கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிற, நீ முன்ன மாதிரி எப்படி இருந்தியோ அதே மாதிரி சொல்லு, தயவு செஞ்சு இந்த மாதிரி தயங்கலாம் சொல்லாத, பயந்துங்கன்னு சொல்லாத, நீ
நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி சொல்லுன்னு சொல்லும் போது நம்ம ஐக்கா சிரமம் பார்த்தீங்கன்னா தயங்காம அவங்க பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தான் என்கிட்ட முதன் முறையா பேசின ஒரு ஃப்ரெண்டா எனக்கு கிடைச்சிங்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, எல்லாருமே என்னை பார்த்தா கொஞ்சம் தொலைவா இருந்துதான் பார்ப்பாங்க. ஏன்னா நான் வந்து எல்லாருக்கிட்டமே கொஞ்சம் பேச மாட்டேன், கூச்ச சுபாவம் எனக்கு. அதனால நீங்களா தான் என்கிட்ட வந்து பேசுனீங்க எனக்கு, அதனால தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் புக்ஸ் படிக்கிறதுல ஒன்னா இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாத நீங்க எனக்கு நிறைய சொல்லி தருவீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிப்பீங்க மனசு விட்டு. அதனால நான் சொல்ல வருது என்னன்னா, நான் உங்களை விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐக்கா சிரவம் சொல்லும் போதே நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா, சரி நம்ம ரெண்டு பேரும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஐக்கா சிரவம், ஆமா அது மாறவே இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோவும் பாத்தீங்கன்னா, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அதனால உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லை, உன்னை எனக்கு ஒரு பிடிக்கும் தான், ஆனா வந்து என்னை மன்னிச்சுடு, இதுக்கு நான் தகுதியானவனே இல்லை, அதுக்குன்னு உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை, உன்னை எனக்கு பிடிக்கும் தான், ஆனா வந்து இதுக்கான தகுதியான ஆளு நான் கிடையாது. ஈகாச்சிரவும் ஏன் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஹீரோவும் பாத்தீங்கன்னா, ஆமா உனக்கான தகுதியான ஆளு நான் கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் யாருக்குமே தகுதியான ஆள் கிடையாது, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிதான் பண்ணி நான் லவ் பண்ண அந்த பொண்ணிய பாத்தீங்கன்னா நான் மனசு நோக்கடிக்க வச்சுட்டேன், அதுக்கப்புறம் அவ என்கிட்ட பேசதும் இல்ல, ஆனா இப்ப அவ என்கிட்ட நெருங்கிதான் இருக்கான், ஆனாலும் அவ ஒவ்வொரு மொழியும் அழும்போதும் வேதனை படும் போதும் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டத்தை தான் தருது, அதனால யாரையுமே இதுக்கு மேல துன்புறுத்த கூடாது, மனசை நோக்கடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி எதுவும் யாருக்கிட்டயும் அந்த மாதிரி பழகிறது இல்லை, அதனால தான் நான் சொல்றேன் இதுக்கான தகுதியான ஆளு நான் கிடையாது, என்னை மன்னிச்சிடு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கேட்டுன்னு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மீனா மிஷான் நம்ம யூம்சன் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டதை அவங்க பார்த்தீங்கன்னா யோசிச்சுன்னு இருக்காங்க. அப்போ அவங்க மனசில் யோசிச்சு பார்க்குறாங்க, நான் நினச்சேன் அவர் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார், தெளிவாக இருப்பார்னு சொல்லிட்டு, ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் அழும் போது வேதனை படும் போதும் அவர் இந்த மாதிரி கஷ்டப்படுவார் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க, அழவே ஆரம்பிச்சிடறாங்க. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது கைஸ். சரிங்க கைஸ், இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். எனக்கு அவ்வளோவா ரொமான்ஸ் இந்த லவ் டாபிக்லாம் எனக்கு அவ்வளோவா வராது கைஸ். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதனால் யாரும் என்னடா இவன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க. இந்த மாதிரி டாபிக் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வராது, ஒரு காமெடி ஃபன் அந்த மாதிரினா பரவாயில்ல, இது எனக்கு கொஞ்சம் வராது நான் ஒத்துக்கிறேன் கைஸ், அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுருக்கேன். அதனால் சரிங்க கைஸ், நம்ம இன்னொரு எபிசோடில் நாளைக்கு மீட் பண்ணலாம், பாய்.